அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு எஃப்எஃப்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கேமிங் பைத்திய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் தர்றது, அவர் மாதிரி எப்படி வாய்ஸ் தர்றதுன்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி எப்படி வாய்ஸ் தர்றதுன்னா சொல்ல போகிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன், ஓகேவா? எதுக்குன்னா நான் இந்த ஒரு ரெக்கார்ட் ஆன் பண்ணி தான் இப்போ தான் உங்களுக்கு லைவாக தான் பேசி காமிக்க போகிறேன். நான் இந்த ரெக்கார்ட் ஆன் பண்ணுறப்ப கேட்காது, ஓகேவா? அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவர் எப்படி பேசுவார், நான் எல்லாமே பேசிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி காமி கொஞ்சம் பாருங்க. அழுத்தி பிடிக்க வேணும் போக்கரு, நான் போடுற பண்டல் ஜோக்கரு. வாழை மரத்துல இருக்கும் வாழை தண்டு, நான் போடுற பண்டல் சீசன் 2. ஓடையில பாம்பு ஓடி போய். ஸோ ஓகே ஃப்ரெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான் பார்த்தீங்கன்னா சொன்னது, ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ நல்லாவே இல்லை, அவர் மாதிரியே இல்லைன்னு நீங்கள் இப்போ கேட்பீங்க, ஓகேவா? இப்போ அவர் மாதிரி கொஞ்சம் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் இந்த ரெக்கார்ட் கிளிக் பண்ணி வாய்ஸ் தர்றப்ப ஒரு 2 செகண்ட் டிலே ஆகி தான் நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாக ஜூம் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா புள்ளி புளி புளியாக இருக்குது. இங்கேருந்து ஓகே இங்கேருந்தான் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் பெருசாக இருக்குது. அந்த கிராஃப் பெருசானதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க, ஓகேவா? எப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இன்னொரு இது சொல்கிறேன், ஓகே? இது வந்து சேர்த்துடும், ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருது, ஓகேவா? இதோட முடிஞ்சிருது. அதனால் இதை கட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் கட் பண்ணிடுவோம், ஓகேவா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதான் நம்ம ரெக்கார்ட் ஆட் பண்ண உடனே ரெக்கார்டாக ஆரம்பிக்காது. ஒரு 3 or 4 செகண்ட் கழிச்சு தான் நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? இங்கே பாருங்கள், சிறுசாக கிராஃப் இருக்கா? இங்கே இருந்தால் பெருசாக கிராஃப் வருது. இப்போ பெரிய கிராஃப் போட்டுருவோம், கட் பண்ணிடலாம். எங்கே அப்புறம் வந்து சிறிய கிராஃப் இந்த முடிகிறப்ப கொஞ்சம் லைட்டாக இந்த இங்கே இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே, இந்த இங்கே தான் ஓகே. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக லாஸ்ட்டு முடிகிறப்ப இதெல்லாம் நம்ம தேவையெல்லாம் கட் பண்ணியாச்சு, ஓகே? இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஓகே கரெக்டாக இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ டக்கிங்னு என்னமோ தந்துட்டேன், டக்கிங் இல்லை, இது கட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே வர்றப்ப ஓகே இந்த இங்கேயே முடிஞ்சிருது, இங்கே ஒரு இது முடிச்சாச்சா வேற லெவலில். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காய்ஸ் என்ன ப்ரோ மீம் என்ன ப்ரோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். அவரோட மீம்ஸ் எல்லாம் நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அவர் பற்றி பார்த்தீங்கன்னா நான் மீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன், ஓகே டக்கிங்கே மறுபடியும் தர. அவரை பற்றி மீம்ஸ் போட்டிருக்கேன், ஓகேவா? அவரோட மீம்ஸ் எங்கே கிடைக்கும்னு, அதில் ஒரு பீஜம் வரல, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டங்கி 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 அப்படின்னு ஒரு பீஜம் வரல, அந்த பீஜம் மட்டும் கிடச்சிச்சுன்னா எங்கள் டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அந்த பீஜம் மட்டும் தான் எனக்கு கிடைக்கல, அதுதான் ஓகே இல்லைங்க கட்டு. அதுக்கப்புறம் நான் நேரடியாகவே வாய்ஸ் ஓவர் தந்துட்டேனா அதனால தான் ஓகே. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லேஸாக வருது, ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் இல்லைங்க, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐயோ டக்கிங்கே தர்றேன் நான்பா. இங்கே ஒரு இது லாஸ்ட்டு ஒன்று வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம எம்ஜி வாரியர் ப்ரோடு பார்த்து தான் இது பண்ணேன், ஓகேவா? ஐயோ என்னங்க இவ்வளோ லாங்காக இருக்குது, ஓகே இதெல்லாமே வேஸ்ட்டாக? ஆமாம் இதெல்லாமே வேஸ்ட்டு தான், ஓகேவா? ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே கரெக்டாக கரெக்டாக சேர்க்கணும், ஓகேவா? கரெக்டாக இங்கே கொண்டு வந்து சேர்த்துருங்க. பட் நீங்கள் இந்த ஒரு கலெக்ஷன் மெசேஜ் போகிறீங்கன்னா மீன்
ஓ இது முக்கியம் முக்கியமாக ஒன்று சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா. அந்த செகண்டாக ஒன்று ஒருத்தர் பேசுவார்ல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறோம், செகண்டாக பேசுகிறதுக்கு நீங்கள் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும் ஓகே. ப்ரோ நான் என்ன தான் பேசுனாலும் சவுண்டாகவே வரமாட்டேங்குது என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த வீடியோலேயே ஃபுல் சொல்யூஷனும் சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா. ஓகே இங்கே சேர்த்தாச்சு, அதுக்கப்புறம் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சு ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டாக வரணும் அப்படின்னா இந்த கிளிக் பண்ணி இந்த மிக்சர்னு இருக்கும் அதை ஃபுல் பண்ணு, ஆட்டோ வால்யூம் ஆன், எல்லாமே ஆட்டோ வால்யூம் ஆன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல் பண்ணி ஆட்டோ வால்யூம் ஆன் எதுக்குன்னா அப்போ தான் சவுண்டாக கணீர்னு கேட்கும். நீங்கள் கலெக்ஷன் வெர்சஸ் போகிறீங்கன்னா கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டங்கு டங்கு டங்குன்னு வந்து பார்த்து ஐயோ ரிவர்ஸ் ஓகே. அந்த போல்டு கைன் மாஸ்டர் இருந்தால் இந்த பிரித்து மேய்ஞ்சிருப்பேன், பண்ணி பண்ணி பழக்கம். இது வந்து இடம்லாம் மாறி மாறி இருக்குது, அதான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண வேண்டியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கரெக்டாக வரும் ஓகே. அந்த தேவையில்லாத பிசுறெல்லாம் கேட்காது பாருங்கள். FFT bro unga big fan bro na yang kuda ore oru vaati collection versus vaanga bro arey vare unga kuda podamalaya irunga var aluthi pudike venum poker na porra bundle le joker okay. இப்போ வந்து இந்த ஒரு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஒரு ஜிபி முத்தோட இது பேக்ரவுண்ட் பிஜெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடணும் ஓகேவா. அதுக்கப்புறம் கரெக்டான இல்லை கரெக்டான மீம் கண்டிப்பாக ஆட் பண்ணாதான் கலெக்ஷன் வெர்சஸ் நல்லா இருக்கும். நான் ஆட் பண்ணல, எப்படி ஆட் பண்ணுறதுன்னு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அந்த மீம்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன். அவர் மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு அந்த மேலே ஒன்று எழுதுவார்ல அதையே நான் வீடியோ போட்டிருக்கேன், அவரோட ரெண்டு வீடியோயும் பாருங்கள் ஓகேவா. இப்போ எப்படி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து தலைவரே நம்ம வாய்ஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் FFT ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோங்கிறது இன்னொருத்தர் அந்த சின்ன அந்த மாஃபியா டான் ப்ரோட வாய்ஸ் ஓகே. அது எப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க, இதே மிக்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் இருக்குல்ல இந்த லெஃப்ட் வந்து ஒரு 65-70 வச்சிருங்க. இந்த பிட்சி வந்து ஒரு 2 வாங்கி 2 அல்லது 3 வாங்கி ஓகே. இப்போ கேட்டு பாருங்க என்ன வாய்ஸ் கரெக்டா இருக்கோ அந்த ஒரு இதே வைங்க பாருங்க. FFT bro unga big fan bro na yang kuda ore oru vaati collection versus vaanga bro arey vare unga kuda podamalaya irunga var aluthi pudike venum poker na porra bundle joker okay இந்த ஜோக்கர் வரோம்ல இந்த ஜோக்க அழுத்தி குடிக்கே வேணும் அண்ணது போக்கரு நான் போடுற பண்டை ஜோக்கர்னு சொல்கிறேன். இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அந்த மீம்ஸ் வந்தால் தான் நல்லாயிருக்கும், நான் மீம்ஸ் போட்டு காமிக்கிறேன் ஓ ஓ ஓ அப்படின்னு வரும். அந்த மீம்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது ஓகேவா, எங்கேனா ஸ்னாப் டியூப் வீடியோ இல்லை எங்கே இருக்கும்னா டவுன்லோட். நான் வந்து ஒரு வீடியோவே அதுக்கு நம்ம டெலகிராம் லிங்க்லேயே தந்திருப்பேன் நண்பா ஓகேவா. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம டெலகிராம் லிங்கில் வராதவங்க மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இந்த இந்த இருக்கா இந்த இருக்குது பாருங்கள் இங்கே தான் பார்த்தீங்கன்னா வரும் ஓகே. இந்த இருக்கா சரி ஓகே கைஸ் ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன் ஓகேவா. இப்போ பாருங்களேன் இடங்கி 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 வரும் ஓகேவா. இங்கே பாருங்களேன் கரெக்டாக இப்போ பாருங்களேன் இது பாருங்கள் புரிஞ்சுச்சுல இந்த மாதிரி தான் பண்ணணும் ஓகேவா. இதுக்கு மேலே எனக்கு டவுட் இருக்கு, மீம்ஸ் எப்படி ஆட் பண்றதுல டவுட் இருக்குன்னா இந்த வீடியோலே கேளுங்க. உங்களுக்கு நான் சொல்லி தராதது எதுவுமே இல்லை, நான் சொல்லி தர்றேன் ஓகேவா. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுச்சுல எப்படி வாய்ஸ் தரணும், அப்புறம் அந்த தேவையில்லாத பிசுரெல்லாம் கட் பண்ணிடணும் எல்லாமே சேர்த்துடணும், அதுக்கப்புறம் கரெக்டான இடத்துல கரெக்டான மீம் ஆட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். இதுக்கு நீங்க நல்லா வாய்ஸ் கணீராக தந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த ஒரு கலெக்ஷன் வெசர்ஸ் நல்லாவே இருக்காது ஓகே. அப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் தான் முடிய பார்த்துக்கும். ரொம்ப நன்றி, டாடா பை, சி யூ, பை கே, பை பை. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் ஓகேவா. பை பை.